Hello everyone, MC Thamizharasan here from Chennai Event Professional, Chennai Event MCs and Chennai Event Entertainers, Event MC, MC Trainer, MC Manager and the founder of the above brands. இப்போ இருக்கிற இடம் லீலா பேலஸ், த லீலா பேலஸ் அடையாரில் இருக்கிற ஆரியபுரத்தில் இருக்கக்கூடியது. எதுக்காக இங்கே இருக்கிறோன்னா, வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் இனிமேல் சொல்லாமல் தெரியல, எக்ஸைட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சாலும் ஸ்டில் வி ஆர் எக்ஸைட்டட் தோ. இதுதான் லீலா பேலஸ். மேபி ஒன் செகண்ட் பிரவீன் இதை ஃபுல்லாக காமிப்பார். இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய இரண்டாவது மகள் சௌந்தர்யா அவங்களுடைய வெட்டிங் லாஸ்ட் டூ டேஸ் பேக்கே ஒரு போஸ்ட் அப்டேட் பண்ணியிருந்தோம். அவங்களுடைய ரிசப்ஷன் வந்து ராகவேந்திரா திருமண மண்டபம் கோடம்பாக்கத்தில் ஹோஸ்ட் பண்ணோம். ரிசப்ஷன் இல்லை, கேம்ஸ் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் ரிசப்ஷன் யாரும் ஆங்கர் கிடையாது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் சரி, வெட்டிங்கில் வந்து ஆங்கர் கிடையாது, கேம்ஸ் பார்ட்டி எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. வந்திருக்க கிட்ஸை என்டர்டெயின் பண்ண சொல்லி, பட் நாட் ஒன்லி கிட்ஸ், பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு என்டர்டெயின் பண்ணோம். எப்படி பண்ணோம் அப்படின்றது வந்து அன்றைக்கி ராகவேந்திர மண்டபத்தில் வந்து லைவ் பண்ணி முடிச்சுட்டு பிரவீனோட பர்த்டே கேக் கட்டிங் பண்ணும்போது, தட் வாஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கும் போதே ஏஎல்டி இவெண்ட்ஸ் அலாவுதீனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை வந்து எங்கள் டீமை நம்பி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது, இன்ஃபேக்ட் ராகவேந்திர மண்டபத்தில் அலாவுதீன் கூட இருந்தார் கேம் ஸ்டால் போட்டுட்டு. பட் இன்றைக்கி அவர் ஸ்பாட்டு கூட வரல, ஏன்னா வேறு இடத்துல பிஸியாக இருந்தார். எங்களை நம்பி, அப்படியே என்னையும் நந்தினியும் நம்பி எங்கள் டீமை வந்து ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க ஜி அப்படின்னு சொல்லி விட்டார். அந்த நம்பிக்கைக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் அப்படியே தலை வணங்கி நன்றி சொல்கிறோம் அலாவுதீனுக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் எல்லா இடத்துலையுமே சொல்லுங்க, எங்களுடைய இவெண்ட் மேனேஜ்மெண்ட் குரு, நான் எம்சிங் கற்றுக்கிட்டது மோனிஷா மனோஜ் கிட்ட, என்னோடய மென்டார் டாக்டர் மகாராஜா அண்ட் மை ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் ரஃபியா மேம் அண்ட் ரஜினிஸ்ரீ மேம். இதை தாண்டி இவெண்ட் இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வந்து இது முக்கியமான நபர் அலாவுதீன் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு ஸோ ஒரு இவெண்ட்டுக்கு எங்களுக்கு வெண்டாராவோ இல்லை யாரையும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னா வந்து அலாவுதீன் அனுப்புகிறோம் அப்படின்னு போது நாங்கள் ரிலாக்ஸாக இருப்போம். எப்படி பல இவெண்ட் மேனேஜருக்கு வந்து நாங்கள் போய்ட்டு எங்களை நாங்கள் வரணும் அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்களோ, அதே மாதிரி வந்து அலாவுதீன் நம்பி ஒரு இவெண்ட் ஒப்படைச்சா நாங்கள் வந்து 100% வந்து அங்கே வந்து குவாலிட்டி கேரண்டீடாக பங்க்சுவாலிட்டாக எது இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக நாங்கள் ட்ரெஸ் பண்ணக்கூடியால், அதே ட்ரெஸ் தான் அவருக்கும் எங்கள் மேலே இருக்குது, எங்களை நம்பி விட்டுடுவார். அந்த வகையில் இட் வாஸ் எ கிரேட் இவெண்ட் ராகவேந்திர மண்டபத்தில் அன்றைக்கி வந்து கேம்ஸ், அது வந்து அவுட்டோர், லைக் இன்டோரில் வந்து ரிசப்ஷன் நடந்தது, அவுட்டோரில் கேம்ஸ் பண்ணோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான இவெண்ட் என்ன அப்படின்னா, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் வெட்டிங்கு ரொம்ப பெரிய லெவலில் இருந்தது. எங்களுக்கு கீழே வந்து போர்ட் ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ போர்ட் ரூமில் வந்து கிட்ஸை என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல கல்யாணம் இங்கே கேட்கும்போது க்ரௌட் எப்படி கூப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஆரம்பித்தாலும், அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க லஞ்சில் இருக்கவங்கள போயிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண இது மாதிரி வந்து இங்கே ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் லதா ரஜினிகாந்த் மேம் வந்து அவங்களும் பார்த்து அவங்களோட ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் எங்களோட ட்ரெயினிஸ் இன்றைக்கி டீமாக வந்து ஒரு 7 பேர் வந்திருந்தோம். நந்தினியா, மெஜிஷியன் கார்த்திக் அண்ட் பிரவீன் லம்போ, ஸ்ருதி ஆல்சோ இருந்து ரொம்ப நல்லா போச்சு. இப்போ ஸோ லம்போ, நந்தினி அண்ட் அதர் டீம் மெம்பர்ஸ் வந்து வெளியே கிளம்பிட்டாங்க அடுத்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ இங்கே லம்போ பிரவீன் இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லம்போ. ஸோ ஹாய், இது எப்படி சொல்கிறதுனா வந்து மொத்தமாக அண்ணன் சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு அலாவுதீன் அண்ணா, ஸோ எங்களுக்கு இந்த ஈவெண்ட் வாய்ப்பு கொடுத்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் டு மை எங்களுடைய அண்ணன் அக்கா நந்தினி அக்காவும் தமிழரசன் அண்ணனும். ஏன்னா வந்து டீமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 பேர் பக்கத்தில் இருக்கிறதுல, அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எப்படியும் நாங்கள் உள்ளே வந்தது வந்து ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கணும். அண்டு அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியாதனால நாங்கள் செலக்ட் ஆகி வந்திருக்கிறோம். ஏன்னா வந்து இது எப்படி ஏன்னா வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கனால வந்து நம்மளும் உள்ளே வர்றது. ஏன்னா இது ஒரு சாதாரண ஈவெண்ட்டு கிடையாது, ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய ஈவெண்ட்டு. என் ஃபஸ்ட் ஈவெண்ட்டு அண்ணன் சொன்ன மாதிரி அங்கே ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துலேயும் நாங்கள் இருந்தோம், அண்ட் இன்றைக்கும் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக வந்து கேம்ஸ் அதிகமாக கண்டக்ட் பண்ணோம். அண்ட் கேம்ஸ் ரிலேட்டடாக வந்து கிட்ஸுக்கு அதிகமாக வந்து நாங்கள் டேபிள் கேம்ஸ் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்போம், எல்லா ஃபேமிலி பார்ட்டிஸ்லையும் சரி எல்லாத்துலேயும் வைப்போம். அண்ட் அதையே வந்து மேக்ஸிமம் ஒரு கோராக வச்சு அண்ட் அதில் இன்னும் கொஞ்சம் என்ன டெவலப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி இங்கே இருக்கிற ஒரு ஃபுல்லாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் ரெடி பண்ணி அதில் ஃபுல்லாமே டேபிள் கேம்ஸ் அண்ட் மெமரி கேம்ஸ், சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் அந்த மெமரி கேம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணி அண்ட் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக அண்ணே சொன்ன மாதிரி வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கல்யாணம் அண்டு செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ரூமில் வந்து நீங்கள் வந்து கேம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து சாப்பிட வர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே கேம் அங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு எல்லோரையும் கேம் நடத்தும் போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதில் வந்து முக்கியமாக வந்து தனுஷ் சாரோடைய பசங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து விளாண்டாங்க, உண்மையிலே ரொம்பவே அருமையாக விளாண்டாங்க. அண்ட் அவங்களும் நிறைய கேம்ஸ் எங்களுக்கு சொன்னாங்க, ஒரு கார்டு கேம்ஸாக இருக்கட்டும், நான் வந்து அவங்களும் அவங்களோட ஸ்கூலில் விளாண்ட கேம்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க.
அண்ட் அவங்க ஃபேமிலியிலேருந்து மிச்சவங்க இருக்காங்க கசின் பிரதர்ஸ் அவங்களையும் அவங்க கூட்டு வந்தனால வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அது போக வந்து எங்களுக்கு இந்த கேம் நடத்திக்கிட்டு இருக்கிற பாதி டைமில் கொஞ்சம் மேலே கல்யாண மண்டபத்தில் என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு ரஜினி சாரை பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் தென் அடுத்து இன்னொரு ஹீரோயின் பார்த்தோமே, அவங்க பேர் என்னது, அதித்தி ராவ். அதித்தி ராவ் செக்கச்சன், அதித்தி ராவ், தனுஷ் சார், தனுஷ் சார், அண்ட் தென் அனிருத் சார், இவங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது. ஸோ ஏன்னா வந்து ஒரு ஒரு இத்தனை சினி ஸ்டார்ஸை வந்து ஒரே இடத்துல பார்க்குறது வந்து ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து. ஏன்னா வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த வாய்ப்பே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஷார்ட் டைம் பீரியடில் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னும் சூப்பர் ஸ்டாரை பார்க்காதவங்க கூட இருக்கிறாங்க. பட் இந்த ஷார்ட் டைமில் அவரை நேரில் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் தேங்க்ஸ் என்னோடய மென்டார்ஸாக இருக்கட்டும், அண்ட் கொடுத்த ஈவெண்ட் மேனேஜராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமாக ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு சின்ன டயத்தில் வந்து ஏன்னா வந்து இன்னும் இந்த அவ சூப்பர் ஸ்டாரை நேரில் பார்த்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி ஊர்லேருந்து நிறைய பசங்க கூட கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வெளியிலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். சூப்பர். அண்டு இதான் வந்து லீலா பேலஸோட என்ட்ரன்ஸ். இன்றைக்கி வந்து இங்கே இங்கே தான் வந்து உண்மையிலே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து எங்கள் டீம்லேருந்து நியர்லி வந்து 7 மெம்பர்ஸ் பக்கத்தில் வந்திருந்தாங்க. நல்லாவே என்டர்டெயின் பண்ணோம். அண்டு மிச்சத்தை வந்து என்னுடைய நண்பன், அதாவது என்னுடைய தம்பி பிரவீன் அவர்கள் தொடர்வார். ஏன்னா வந்து அவர் பல கேம்ஸ் தனுஷ் சாருடைய குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு நபராக இருக்கார். ஏன்னா வந்து இவங்கக்கிட்ட தான் வந்து அவங்க ரெண்டு குழந்தைங்களும், அவருடைய பேர் என்ன அந்த குழந்தைங்க பேர், யாத்ரா லிங்கா. யாத்ரா அண்ட் லிங்கா அவங்க ரெண்டு பேருமே உண்மையிலே செம்ம ஆக்டிவ்ங்க. அப்படியே ரஜினி சார் மாதிரி இருக்காங்க. ரஜினி சார், தனுஷ் சார் ரெண்டு பேருமே மிக்சிங்கில் இறங்குற மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க, ரொம்ப க்ரியேட்டிவாகவும் திங்க் பண்ணாங்க. நாங்கள் ஒரு கேம் வச்சோம், அண்ட் அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கேம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்பவே ஆக்டிவான ஃபீல்டு. அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குமே பிடித்தமான ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற எம்சி பிரவீன். அண்ட் அவர் கையில் இப்போ உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் லைவ். அவர் ஷேர் பண்ணுவார் ஒரு சில விஷயங்கள், அப்படியே சைன் அப் பண்ணுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் அதான் அண்ணன் ரெண்டு பேர் சொல்லியிருப்பாங்க, தமிழ் சாரும் சரி எம்சி லம்போ அவரும் வந்து நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு வந்து ஆச்சுன்னா நாங்கள் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட் ஏர்போர்ட்டில் வந்து பண்ணோம். அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் அண்ணன் வந்து சொன்னார், இது மாதிரி பிப்ரவரி 8 வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ரஜினி சார் ராகவேந்திர மண்டபத்தில் வந்து இது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னென்னா ராகவேந்திர மண்டபத்தில் ரிசப்ஷன், அந்த ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அது மாதிரி பிப்ரவரி 8 நடக்கிறதா சொல்லியிருந்தார். உடனே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8 பர்த்டே, எனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ரஜினி தனுஷ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நம்ம போய் ஒரு பாட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகுது, எப்படா அந்த டே வரும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிருந்தேன். என் பர்த்டேன்னு நான் யார்கிட்ட சொன்னதா அவங்களுக்கும் தெரியாது. ஸோ பிப்ரவரி 8 பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டோம், நாங்கள் பார்த்தோம், ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அதில் நாங்கள் ஒரு பிளேட் சென்னை வந்ததுக்கப்புறம் தலைவர் நம்ம பிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்க வீட்டில் போய் இவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு வந்து முழுக்க டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் அவருக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாலும் சிஇலேருந்து இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்த தமிழ் சார் மற்றும் நந்தினி மேம் அவங்க ரெண்டு நான் டேங்க்ஸ். இது வந்து டேங்க்ஸ் ஒரு பெரிய கும்பிடு அவங்களுக்கு வந்து சொல்லணும். இது மாதிரி வந்து கூட்டிகிட்டு போனதுக்காக எங்களை கூப்பிட்டு போன மட்டும்லாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டார் கேம் ஸ்டால் போட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா செஸ்ஸு, ஜம்பிங் கேசில், ஆர்ச்சரி, அப்புறம் கேரம் போர்டு, அப்படி சின்ன சின்ன மைண்ட் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் கிட்ஸ். அதில் வந்து முக்கியமாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமாக பார்த்திங்கன்னா தனுஷோட ரெண்டு பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பெரிய பையன் யாத்ரா, சின்ன பையன் லிங்கா, அவங்க ரெண்டு பேரும் வந்து செஸ்ஸும் கேரம் போர்டு அப்புறம் அங்கே என்னென்ன ஆர்ச்சரி எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களோட அசிஸ்டன்ஸ் வந்து வாங்கடா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களோட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது எங்களுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ஸை வந்து நாங்கள் அவங்களோட சேர்ந்து கேம்ஸ் விளையாண்டு அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணி இது மாதிரி பண்ண ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபிப்ரவரியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா லீலா பேலஸ் ஹோட்டலில் நடந்துச்சு. இதுலேயும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கேம்ஸ் நடத்துக்காக எங்களை வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ வி அந்த கேம் ஸ்டால்ஸ்க்காக வந்திருந்தோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், அதே கிட்ஸ் அதே வந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அன்றைக்கி வந்து கேம்ஸ் அவுட்டோர் இருந்துச்சு, இன்றைக்கி இன்டோர். ஸோ வந்து மைண்ட் கேம்ஸ் கொஞ்சம் நிறையா வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி மைண்ட் கேம்ஸ் நிறையா இருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா
அதே மாதிரி லிங்கா யாத்ரா கசின்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் கிட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லா கிட்ஸும் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச டைம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக விளையாட வச்சு சிரிக்க வச்சு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண வச்சு அவங்களெல்லாம் ஒரு என்டர்டைன் பார்ட் பண்ணோம். லிங்கா யாத்திரா வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களோட கசின்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க, சில பேர் கனடாலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து ஜாலியாக நாங்கள் கேம்ஸ்லாம் விளையாட வச்சோம், கேம்ஸ் விளையாட வச்சோம். அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தலைவர் நான் ஒரே ஒரு விஷயம் இன்ட்ரப்ட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸாக நந்தினி இங்கேருந்து அடுத்த மீட்டிங்க்கு போயிருந்தாங்க. இப்போது நந்தினியும் நம்ம கூட லைவில் ஜாயின் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து அப்படியே ஒரு ட்ராவல்லே போக போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு ட்ராவலாக மாதிரி இங்கேருந்து நந்தினியை பார்க்க போகிறோம். இந்த மெயின் டைம் திஸ் இஸ் லீலா பேலஸ், சாரி உள்ளே போக முடியல, இப்போ நாங்கள் வெளியே வந்து ரஷிங் டு அதர் ஒர்க். ஸோ லீலா பேலஸ்ன்றது நம்ம எம்ஆர்சி நகரில் பேக் சைடில் இருக்கக்கூடிய இடம். இது பின்னாடியே அப்படியே பார்த்தீங்கன்னா பீச்சா. ஸோ இப்போ வந்து ஐம் கோயிங் டு டிரைவ் பிரவீன் லைவ் கண்டினியூ பண்ணலாம். நந்தினியை மீட் பண்ணலாம், நந்தினி கோயிங் டு கண்டினியூ. இன்றைக்கி அதே மாதிரி இண்டோரில் வந்து கேம்ஸ் பண்ணுவோம் நாங்கள். அதுமாதிரி மேலே போய் தலைவரை பார்க்க வாய்ப்பு இன்றைக்கி செகண்ட் டைமாக கிடச்சது வந்து புண்ணியம் பண்ணியிருக்கோம். செகண்ட் டைமாக வந்து அதுவும் அங்கே சும்மா போய் பார்த்துட்டு வர வாய்ப்பு இல்லை, அவங்களோட பேர பர்சனுக்கே கேம்ஸ் நடத்துகிற அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் லதா மேம் லாஸ்ட்டில் வந்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. கேம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க கேள்விப்பட்டேன். சரி இப்போ நான் பிஸியாக ஒர்க்கில் இருக்கேன், நான் ஒரு ஃபீட்பேக் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுற வாய்ப்பு எங்களுக்கு வந்து எங்கள் ஈவெண்ட் டீம் வந்து சிஇ அவங்களுக்கு கிடச்சிது. கலாவதினு அவர் அந்த அண்ணன் மூலமாக எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இதில் வந்து அப்புறம் அதான் மேரேஜ் போய் அங்கே மேலே பார்த்து அவங்க ஃபேமிலியே எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்து நம்ம ரசித்து சினிமாவில் ரசித்து பார்த்த இந்த ஃபேமிலி மெம்பர்ஸே நாங்கள் நேரில் பார்த்தது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட சேர்ந்து விளாண்டது எல்லாம் ஒரு நல்ல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த பில்டிங் காமிங்களா, இதுதான் வந்து சன் டிவி. இதை லைவ் பார்க்குற மற்றவங்களுக்கு வந்து முரசலி மாறன் டவர்ஸ், இதுதான் சன் டிவி ஆஃபீஸ். முதல்ல மந்தவெளியில் இருந்த ஒரு இடம் வந்து எம்ஆர்சி நகரில் பின்னாடி இருக்கும் இந்த பில்டிங். இதுதான் வந்து முரசலி மாறன் டவர்ஸ். நெக்ஸ்ட்டு லீலா பேலஸ்லேருந்து ஒரு சைட்டில் வந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா முரசலி மாறன் டவர்ஸில் சன் டிவி ஆஃபீஸ் இருக்குது. அது க்ராஸ் பண்ணி நாங்கள் போயிட்டோம். அதுமில்ல மட்டும்தான் நிறையா செலிப்ரிட்டிஸை பார்க்குற எக்ஸ்போசர் எங்களுக்கு கிடச்சிது. விவேக் சார், ஏஆர் முருகதாஸ் சார், லிங்குசாமி சார், அதுக்கப்புறம் விஜயோட அவரோட அப்பா. ஸோ இது மாதிரி நிறையா செலிப்ரிட்டிஸை பார்க்குற வாய்ப்பு இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிருச்சு. நந்தினி கால். ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் இங்கே கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ நான் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் போடும்போது கூட தலைவரை பார்த்து தலைவர் தரிசனம் போடும்போது சில பேர் கேட்ட கேள்வி, அவர் என்ன பண்ணிட்டாரு தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு டாப்பிக்குள்ளே வரவே விரும்பலை. என்ன அப்படின்னா லைக் பியாண்ட் பாலிட்டிக்ஸ் ஆர் பியாண்ட் அவர் என்ன பண்ணார் எங்கேருந்து வந்தார் அப்படின்றதெல்லாம் தாண்டி கிரேட் ஆக்டர், ஒரு ஸ்க்ரீனில் ரசிக்கக்கூடிய ஒரு நபர். அவரோட ஸ்டைலு இன்ஃபேக்ட் பேட்டை பார்த்தோம் கூட எல்லாம் கொடுத்த ரிவ்யூ என்னென்னா தலைவர் தான் அந்த மாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டி ஓகே ஒரு கோடானு கோடி ரசிகர்கள் இத்தனை பேர் வணங்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஏதோ ஒரு சக்தி இருக்குது. எல்லா விஷயங்களும் தாண்டி வந்து நிறைய பேர் எனக்கு ரீசெண்டாக சொன்ன விஷயம் கூட நீங்கள் போகும்போது அவர் கண்ணை பாருங்கள், அதில் ஒரு வசீகரங்கிற மாதிரி கண்டிப்பாக அவரோட ஆறாவது இருக்கோ அவருக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. ஸோ அந்த ஒரு சக்தி கூட நம்ம நிற்கிறோம் அப்படின்னும் போது வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய வரம் அப்படின்ட்டே சொல்லலாம். அதாவது வந்து அவர் ஒரு கடவுளோ இல்லைனா வந்து ஒரு நாட்டக்காக்க வந்தவரோ அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஒரு மனிதர் தான். இருந்தாலும் வந்து இத்தனை பேரை கவரக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட கூட நிறைய பேர் சொல்லலாம். இப்போ என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, உங்க கூட இருக்கும்போது எனர்ஜி இருக்கும், நந்தினி கூட இருக்கும்போது எங்களுக்கு ஒரு எனர்ஜி பாசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி இந்த மனிதர் கூட நாங்கள் இருக்கும்போது இவரை பார்க்கும்போது எங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி ஒரு புத்துணர்ச்சி வருது. அதனால தவிர மற்றபடி இதில் அரசியலுக்கோ இல்லை அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்றது வந்து அந்த சர்ச்சைக்குள்ளே நாங்கள் வரவே இதை விரும்பலை. ஓகே, நந்தினியை மீட் பண்ணுற நேரம் வந்தாச்சு. இந்த மீன் டைம் இந்த ரோடு தான், இது வந்து எம்ஆர்சி நகர் மெயின் ரோடு. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூல் சீ தி முரசொலி மாறன் டவர்ஸ், அதுக்கடுத்தது நேராக உள்ள போனீங்கன்னா லீலா பேலஸ். அது லாஸ்ட்டில் போய் ரைட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து லைக் செட்டிநாடு வித்யாசம் ஸ்கூல் அண்ட் அவங்க அடையார் ஐயப்பன் கோயில் வந்துடும். ஓகே, பிரவீன் விட்டு போனதை இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணார். இது பக்கத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ஆர்சிடி கல்யாண மண்டபம், மேயர் ராமநாத செட்டியார் கல்யாண மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மண்டபம் சொல்லலாம், இருக்கிறதுலே பெருசுன்னு சொல்ல முடியாது. இன்னும் நிறைய வந்துருச்சதுக்கப்புறமா இந்த ஏரியாவில் அண்டு ஒரு போர்ஷான கல்யாண மண்டபம் அப்படின்னு சொன்னால் எம்ஆர்சி கல்யாண மண்டபம்னு சொல்லலாம். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் விட்டு போயிருக்கேன்னா பிரவீன் கண்டினியூ பண்ணுவார். 2.0 வர மாதிரி தான் பாசிட்டிவ் ஆரா, அவரை பார்த்தோன்னே எங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வருது. இந்த பாசிட்டிவ் வர ஏன்னா நாங்கள் மீடியா ஃபீல்டில் இருக்கோம்னு நினச்சப்போ
அவர் 40 இயர்ஸாக மீடியா ஃபீல்டில் இருக்கார். ஸோ 40 இயர்ஸாக இருக்காருங்கிறப்ப 40 இயர்ஸாக எப்படி இருந்திருப்பார், ஸோ அப்படிப்பட்ட 40 இயர்ஸாக இருக்காலாம் நாங்கள் நேரில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங். அது இன்றைக்கி செகண்ட் டைமாக நான் பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிளெஸிங். அவர் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியல, பட் இருந்தாலும் அவர் தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு அந்த பாசிட்டிவ் வாரம் எங்களுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி அசைவுகளை இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்களே அதே மாதிரி தான். இங்கே அந்த யாத்திரை அவங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாட வச்சது, நீங்கள் விளையாட வச்சுட்டு ஃபீட்பேக்கில் எப்படா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு மேஜிக்காக சொல்லி கொடுத்துருக்கோம், ஒரு மேஜிக் சொல்லி கொடுத்து அது போய் இவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு தாத்தாக்கெலாம் பண்ணுறான். ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாட்ட போய் பண்ணு, அதுக்கப்புறம் அப்பாட்ட மேஜிக் பண்ணு, அதுக்கப்புறம் தாத்தாக்கு பண்ணு, இந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகுதான் பாரு அப்படின்னு லிங்காட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் வேறு சொல்லி கொடுத்தேன். அதை ஒர்க் அவுட் பண்ணுவானான்னு தெரில, மேஜிக் அது எங்கள்கிட்டயே தான் இருக்குது. அவன் இது மாதிரி வாங்கி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், ஒர்க் அவுட்டு அவன் பண்ணுவான்னு நினைக்கிறோம். ஸோ இன்றைக்கி வேறு என்னெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லீலா பேலஸ் ஃபஸ்ட் டைம் நான் லீலா பேலஸ் ஹோட்டலுக்குள்ளே வரேன், ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக. லீலா பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல், அந்த செவன் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து டெக்கார்ஸ் இன்றைக்கி வந்து ரஜினி சார் ஹோட்டல் டெக்கார் வந்து சூப்பராக டெக்கார்லாம் பண்ணி அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு, அதான் சொல்ல போனால் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு அந்த டெக்கரேஷன்ஸ்லாம். எனக்கு இது வந்து ஒரு பெரிய சான்ஸ், நான் செய்யலேருந்து ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது, அது வந்து ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது மாதிரி எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை கொடுத்தவங்களுக்கு நான் எப்படி டேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னு தெரில. எவ்வளோ சொன்னாலும் இது வந்து இவ்வளோதானா, இவ்வளோதான் அந்த எனக்கு டேங்க்ஸ் சொல்லவே முடியாது, ஏன்னா அவ்வளோ இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய கிடைச்சதுலேயே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் அதான் நான் சொன்ன முன்னாடி சொன்னேன், நான் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நமக்கு பிடிச்ச ஆளுங்களை வந்து நேரில் பார்க்குறோம், அவங்களோட இருக்கோம். தனு சார், அனிருத் சார், அப்புறம் ரஜினி சார், அது அங்கே அவர் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்குறோங்கிறப்ப அது எப்படிப்பட்ட ஃபீல்னே சொல்ல முடியாது. நாங்கள் சும்மா போய் ஆடியன்ஸாவோ இது பார்த்துருந்தா கூட இந்த ஃபீல் வந்திருக்காது. இப்போ இருக்க ஃபீல் வந்து அதுக்கும் மேலே இருக்குது, ஏன்னா நாங்கள் அது ஒரு பிளேட பார்ட் இன் தட் ஈவெண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா அதில் போய் நாங்கள் சின்ன ஒரு கேம்ஸ் பண்ணோம். அவங்க இதில் லதா மேம்க்கு வந்து ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லணும், என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேம்ஸ் பண்ணலாம். அந்த கிட்ஸ்லாம் வருவாங்க, கிட்ஸ்லாம் வந்து வெட்டிங்கில் என்ன பண்ணிருப்பாங்க, சும்மாங்க சுற்றிட்டுருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க, இல்லை அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஹைட்டன் சிக்கி அது மாதிரி விளையாண்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் நடக்கிறாங்க. கிட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணால் நிறைய ஆன்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நிறைய அங்கிள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் அந்த குழந்தைங்களுக்கு அது அவங்களெல்லாம் குழந்தை பருவத்தை கூட்டுக்கணும், நாங்கள் வந்து அவங்களுக்கு பண்ண அந்த கிட்ஸுக்கு பண்ண அதே தான் பண்ணோம். எங்களை போட்டே சூப்பராக இருந்துச்சு. என்ன இப்போ விஜய் தெரியலையேப்பா, யோசிக்கிறமா இருக்கேப்பா, கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அது மாதிரி ஒரு கேம்ஸ் பண்ணோம், நிறைய கேம்ஸ் பண்ணோம். மேஜிக் மெஜிஷியன் வந்திருந்தார். என்னென்ன கேம்ஸ் பண்ணோன்னு அவங்களுக்கு சொல்கிற பாருங்க. கார்ட் கேம்ஸ் பண்ணியிருந்தோம், கார்ட் கேம்ஸு, கப்பு வந்து அடுக்கிற அந்த கேம் பண்ணியிருந்தோம், கார்டு கப்பு அடுக்கிறது. அதுக்கப்புறம் 4 ஷேப்ஸ் கொடுத்து இதில் டீ ஃபார்ம் பண்ணுங்கள், அது மாதிரி ஷேப் கேம்ஸ். அந்த கேம்ஸ் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரில, நாங்கள் வந்து கரெக்டாக அந்த டீ ஷேப் வச்சு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் அதில் கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர் எந்த வாயே எப்படியா பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது அந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, அந்த கேம் நாங்கள் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா காயின்ஸ் வச்சு கேம் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஷேக்கி ஹேண்டுன்னு ஒன்று பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டை ஷேக் பண்ணாமல் கையை வந்து பார்த்திங்கன்னா அந்த வளையத்தை சுற்றி எடுத்துகிட்டு போகணும். அந்த வலையை வந்து ஃபிங்கர் ஷேப்பில் இருக்கும், ஷேக்கி ஹேண்டுன்னு அது பேர். அது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஷேக்கி ஹேண்ட் இப்போ தான் நான் இங்கே பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த எலக்ட்ரிக்கில் பண்ணுறது அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நமக்கு வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் நம்ம அதை கொண்டு போக முடியும். ஸோ அந்த அது வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, அது வந்து ஒரு அட்ராக்டிவ் போர்ஷனாக இருந்துச்சு. நீங்கள் நாங்கள் பண்ண கேமில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி ஒரு அட்ராக்டிவ் போர்ஷனாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேக்கி ஹேண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவ் போர்ஷனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அது அட்ராக்டிவ் கேம் டீ ஃபார்ம் பண்ணுறது, அது ரொம்ப அட்ராக்டிவ் கேமாக இருந்துச்சு. அப்புறம் கப் எடுக்கிறது, அந்த கப் எடுக்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவ் கேமாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி அட்ராக்டிவ் கேம்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தலைவர்கள் எந்த சாப்பிட்றேன்னு வந்து நான் பெருமையாக எப்போ வேணாலும் நான் சொல்லிப்பேன், தலைவர்கள் அந்த ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். இது பார்த்திங்கன்னா லேம்ப் வண்டி, இப்போ தான் பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச், இந்த லைவ் பார்த்துருக்கிறவங்க தேங்க்யூ, தேங்க்யூ, பாய் பாய்.